அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை வாசிப்பவர் ஹேமலதா ஜெகந்நாத் அமரர் கல்கி எழுதிய அலை ஓசை பாகம் நாலு பிரளயம் அத்தியாயம் பதினேழு படிகள் பிழைத்தன கங்காபாய் ரமாமணி இவர்கள் சோக கதையை கூறிவிட்டு சூர்யா சௌந்தர ராகவனை பார்த்து மாப்பிள்ளை சார் யாரோ ஒரு வடக்கத்தி ஸ்திரீ வந்து சீதா அத்தங்காலை பற்றி எச்சரித்தாள் என்றீர்களே அவள் ரமாமணி என்கிற ரசியாபேகமாகத்தான் இருக்க வேண்டும் சீதாவினிடம் அவள் சத்தை கொள்ள காரணம் உண்டு என்பது தெரிகிறதல்லவா என்றாள் தெரிகிறது சூர்யா ஆனால் நீ என்ன இந்த காலத்து கதையாசிரியர்களைப் போல் சடக்கென்று கதையை மொட்டையாக முடித்து விட்டாயே கதாநாயகர்களும் கதாநாயகிகளும் பிற்பாடு என்ன ஆனார்கள் என்று சொல்லவில்லையே என்று ராகவன் கேட்டான் எனக்கு தெரிந்த வரையில் சொல்லிவிட்டேன் நீங்கள் இன்னும் யாரை பற்றி என்ன கேட்கிறீர்கள் என்றான் சூர்யா ஏன் என்னுடைய அருமந்த மாமனாரை பற்றி கேட்கிறேன் என்னுடைய கல்யாணத்துக்கு பிறகு அவரை நான் ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லை அவர் இப்போது எங்கே இருக்கிறார் என்ன செய்கிறார் என்று ராகவன் கேட்டான் அதுதான் எனக்கும் தெரியவில்லை ரஷ்யா பேகம் இருக்கும் இடமும் தெரியவில்லை அவர்களை நானும் தாரணியும் எவ்வளவோ தேடி தேடி பார்த்தோம் பயனில்லை என்றான் சூர்யா எதற்காக தேடினீர்கள் என்று ராகவன் கேட்டான் தாரிணிக்கு தன்னுடைய வரலாற்றில் இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் இருக்கிறது அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடியவர்கள் துரைசாமி ஐயரையும் ரமாமணியையும் தவிர வேறு யாரும் இல்லை என்று சூர்யா சொல்லிவிட்டு முகத்தில் புன்னகையுடன் மிஸ்டர் ராகவன் அதுவல்லாமல் இன்னொரு காரியத்துக்கு அவர்களுடைய அனுமதியும் ஆசிர்வாதமும் பெற இருக்கிறது அதற்காகவும் தேடினோம் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றான் சூர்யாவின் குரலும் முகப்பொலிவும் ராகவனுடைய மனதில் ஓர் ஐயத்தை உண்டாக்கின என்ன காரியத்துக்கு அவர்களுடைய அனுமதியும் ஆசிர்வாதமும் வேண்டும் என்று கேட்டான் நீங்களே ஊகித்துக் கொள்ளலாம் எனினும் நீங்கள் கேட்கிறபடியால் சொல்லிவிடுகிறேன் எப்படியும் ஒரு நாளைக்கு தெரிய வேண்டியதுதானே நானும் தாரணியும் கல்யாணம் செய்து கொள்வதென்று தீர்மானித்திருக்கிறோம் ராகவன் கலகலவென்று சிரித்துவிட்டு அட சூர்யா உன்னை புத்திசாலி என்று இத்தனை நாளும் நினைத்திருந்தேன் என்றான் அந்த அபிப்பிராயம் இப்போது தவறு என்று தோன்றுகிறதா என்று சூர்யா கேட்டான் ஆமாம் இல்லாவிட்டால் தாரிணியை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லுவாயா இத்தனை நாள் அவளுடன் பழகிவிட்டு இதை கேள் சூர்யா தாரிணியை ஒரு சமயம் நானே கல்யாணம் செய்து கொள்ள எண்ணியிருந்தேன் அவளும் என்னை காதலிப்பதாக வேஷம் போட்டு நடித்தாள் இதெல்லாம் உனக்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்தேன் ராகவன் தாரிணியை பற்றி அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் தாரிணி வேஷம் போட்டு நடித்தாள் என்று சொன்னால் அவளை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் என்னை விட அவளை நீ நன்றாக அறிந்து கொண்டிருப்பதாக எண்ணமாக்கும் என்றான் ராகவன் அதில் சந்தேகமில்லை தாரணியை உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவளை வேஷம் போட்டால் என்றோ நடித்தாள் என்றோ சொல்ல மாட்டீர்கள் ஒரு சமயம் என்னை காதலித்ததாக கூறியவள் இப்போது உன்னை கல்யாணம் செய்து கொள்ளப் போவது பற்றி என்ன சொல்கிறாய் இரண்டிலே ஒன்று பொய்யாகத்தானே இருக்க வேண்டும் ஒரு நாளும் இல்லை யாருக்கும் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ளும் உரிமை உண்டு அல்லவா ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு செய்துவிட்டதாக தெரிந்தால் அதை திரித்து கொள்ள வேண்டாமா தங்களிடம் ஒரு காலத்தில் தாரிணி அன்பு கொண்டிருந்தது உண்மை அது வேஷமும் அல்ல நடிப்பும் அல்ல ஆனால் பிற்பாடு தன்னுடைய வாழ்க்கை லட்சியங்களுக்கு பொருத்தமில்லை என்று தெரிந்த பிறகு தங்கள் விஷயத்தில் அவளுடைய மனதை மாற்றிக்கொண்டால் அது எப்படி தவறாகும் சூர்யா நீ வக்கீல் வேலைக்கு போயிருக்க வேண்டும் போயிருந்தால் நல்ல பெயர் வாங்கியிருப்பாய் கெட்டிக்கார வக்கீலை போல் தாரிணியின் கட்சி பேசுகிறாய் ஆனால் அது வீண் தாரிணியை பற்றி உன்னை விட எனக்கு நன்றாய் தெரியும் என்னை காதலிப்பதாக அவள் வேஷம் போட்டது எதற்காக என்றும் தெரியும் வேறொன்றும் இல்லை கேவலம் இரண்டாயிரம் ரூபாய் பணத்துக்காகத்தான் சுதேச ராஜாக்களின் சபைகளை தேடிக்கொண்டு போன பாடகியின் மகள்தானே அவளிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் சூர்யா கொதித்து எழுந்து ராகவன் ஜாக்கிரதை தாரிணியின் ஒழுக்கத்தை பற்றி ஏதாவது சொன்னால் என்றான் மேலே பேச வரவில்லை அவனுடைய உதடுகள் துடித்தன ஏதாவது சொன்னால் என்னடா அப்பா செய்வாய் ஒரே குத்தாய் குத்தி கொன்று விடுவாயோ ரசியாபேகத்தைப் போல என்று ராகவன் ஏளனம் செய்தான் சரி மாப்பிள்ளை உங்களுடன் பேசுவதில் பிரயோஜனமில்லை நான் போய் வருகிறேன் என்று சூர்யா புறப்பட்டான் அழடே அப்படியெல்லாம் கோபித்துக்கொண்டு கிளம்பாதே அப்பா உன் அருமை அத்தங்காள் ஒழுக்கத்தில் சிறந்த துரைசாமி ஐயரின் செல்வப்புதல்வி சீதா இப்போது எங்கே இருக்கிறாள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லிவிட்டாவது போ அவளை பற்றி நான் ஏதாவது சொன்னால் கூட சண்டைக்கு வருவாயோ என்னமோ என்னை காட்டிலும் சீதாவை உனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னாலும் சொல்லுவாய் நான் தாலி கட்டிய புருஷன்தானே நீ அருமை அம்மாஞ்சி அல்லவா சூர்யா தரையை நோக்கி குனிந்து நின்றான் அவனுடைய கண்களில் கண்ணீர் ததும்பி இரண்டு சொட்டு கண்ணீர் கீழையும் விழுந்தது இது என்னடா சூர்யா பெண் பிள்ளை மாதிரி கண்ணீர் விடுகிறாய் உன் அத்தங்கா சீதாவின் பெயரை சொன்னதுமே இப்படி உடலும் உள்ளமும் உருகி விடுகிறாயே அவளுக்கும் உனக்கும் அப்படி என்ன அந்தரங்க சிநேகிதம் என்றான் ராகவன் சூர்யா கண்களை துடைத்து கொண்டு பழிச்சென்று ராகவனை நிமிந்து பார்த்து என்னை என்ன வேணுமானாலும் சொல்லுங்கள் தாரணியை பற்றி வேணுமானாலும் சொல்லுங்கள் ஆனால் சீதாவின் பேரில் அவதூறு சொல்கிறவர்களின் நாக்கு அழுகி போகும் அத்தகைய பாதகர்கள் கொடிய நரகத்துக்கு போவார்கள் பூமி பிளந்து அவர்களை விழுங்கிவிடும் என்றான் சூர்யா கூறிய கடும் மொழிகளை கேட்டு ராகவன் கூட சிறிது பயந்து போனான் சூர்யா மேலும் கூறினான் சீதாவை பற்றி எனக்கு என்ன இவ்வளவு கரிசனம் என்று கேட்டீர்கள் அல்லவா இதோ சொல்லுகிறேன் சீதாவின் தாயார் என்னுடைய அத்தை கடைசி மூச்சு போகும் சமயத்தில் சீதாவை கவனித்துக்கோள் என்று என்னிடம் சொல்லிவிட்டு போனால் அது மட்டுமல்ல உங்களுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடந்ததற்கு முக்கிய காரணமாயிருந்தவன் நான் இன்று வரையில் ஒருவரிடமும் நான் சொல்லாத விஷயத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் உங்களுடைய கல்யாணத்தன்று அத்திம்பேர் துரைசாமி ஐயர் மாங்கல்யதாரணம் நடந்த பிறகு வந்தார் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதல்லவா ஆகையினால்தான் என்னுடைய மூத்த அத்திம்பேர் சீதாவை கன்னிகாதானம் செய்து கொடுக்க நேரிட்டது கல்யாணத்தன்று முதல் நாள் என் தகப்பனாருக்கு ஒரு தந்தி வந்தது சீதாவின் கல்யாணத்தை நிறுத்திவிடவும் என்று தந்தியில் கண்டிருந்தது துரைசாமியையர் என்று கையெழுத்தும் இருந்தது அந்த தந்தி என்னிடம் கிடைத்தது அதை நான் என் தகப்பனாரிடம் கொடுக்கவில்லை வேறு யாரிடமும் அதை பற்றி பிரஸ்தாபிக்கவும் இல்லை மாப்பிள்ளை நீங்கள் முதன் முதலில் என் தங்கை லலிதாவை பார்க்க ராஜம்பேட்டைக்கு வந்தீர்கள் அப்போது தற்செயலாக சீதாவும் நீங்களும் பார்த்து கொண்டீர்கள் அன்று வரையில் கற்பனை உலகத்திலே மட்டும்தான் காதல் உண்டு என்று நினைத்திருந்தேன் வாழ்க்கையின் புருஷன் மனைவி சண்டைகளை மட்டும்தான் பார்த்திருந்தேன் கண்டதும் காதல் என்பது உங்கள் விஷயத்தில் உண்மையானதை என் கண்முன்னே கண்டு பரவசமடைந்தேன் அப்படி மனமொத்து காதலித்து கல்யாணம் செய்து கொள்ளும் உங்களுக்கு நடுவில் தடையாக வருவதற்கு சீதாவின் தகப்பனாருக்கு கூட பாத்தியதை கிடையாது என்று எண்ணினேன் கல்யாணம் நடந்தது அரை மணி நேரத்துக்கெல்லாம் துரைசாமி ஐயர் வந்தார் தந்தி வந்ததா என்று கேட்டார் நான் செய்ததை சொல்லி திருமாங்கலேயதாரணமும் ஆகிவிட்டது என்று சொன்னேன் சரி கடவுளுடைய சித்தம் அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்யலாம் என்று துரைசாமி ஐயர் கூறினார் இவ்வளவும் நேற்று நடந்தது போல் எனக்கு ஞாபகம் வருகிறது என்று சொல்லி நிறுத்தினான் சூர்யா இதை கேட்ட ராகவனுடைய உள்ளத்தில் கோபம் மேலும் கொந்தளித்து பொங்கிற்று ஆஹா இந்த அதிக பிரசங்கி எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையே பாழாக விட்டான் இவன் ஏன் குறுக்கிட்டு துரைசாமி ஐயரின் தந்தையை அமுக்கியிருக்க வேண்டும் இவன் குறுக்கிடாதிருந்தால் தன் வாழ்க்கையின் போக்கே வேறு விதமாகியிருக்கும் அல்லவா எனினும் கோபத்தை விட விஷயத்தை அறியும் ஆவல் அச்சமயம் ராகவனுக்கு இருந்தது ரொம்ப சரி உன்னுடைய செய்கையின் நியாயத்தை பற்றி பிறகு கவனிக்கலாம் ஆனால் துரைசாமி ஐயர் எதற்காக அப்படி கல்யாணத்தை நிறுத்தவும் என்று தந்தி கொடுத்தார் என்று ராகவன் கேட்டான் ரமாமணி என்கிற ரசியா பேகம் ரஜினிபூர் ராஜாவை கொல்ல முயற்சித்து சிறை தண்டனை பெற்ற சமயத்தில் தாரிணி பீகாரில் இருந்தாள் அவளை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக துரைசாமி ஐயர் பீகாருக்கு போனார் தாரிணி தன் தாயாரின் கதியை பற்றி அறிந்து அளவில்லாத துயரமும் அவமானமும் அடைந்தாள் தாரிணியின் வருங்காலத்தை பற்றி சர்ச்சை நடந்தது தாரிணி இல்வாழ்க்கையை ஏற்று நிம்மதியாக வாழ வேண்டும் என்று துரைசாமி ஐயர் விரும்பினார் ரமாமணியிடமிருந்து உங்களைப் பற்றி கேள்விப்பட்டிருந்தபடியால் தாரிணியின் மனதை அறிய முயற்சித்தார் அதற்கு முன்னாலேயே உங்களுக்கும் தனக்கும் பொருந்தாது என்ற சந்தேகம் தாரிணிக்கும் இருந்தது தாய் சிறை புகுந்த செய்திக்கு பிறகு உங்களை மணந்து கொள்ளும் எண்ணத்தை விட்டுவிட்டாள் துரைசாமி ஐயரோ எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு மாறுபட்ட அபிப்பிராயம் கொண்டார் தாரிணி வாழ்க்கையில் ஆதரவின்றி தெரியாமல் உங்களை மணந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்பினார் இந்த சமயத்தில் ராஜம்பேட்டையில் தங்களுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நிச்சயமாயிருந்தது ஆகையினால் தான் அப்படி தந்தி கொடுத்தார் சூர்யா அந்த தந்தியை நீ அதிக பிரசங்கித்தனமாக அமைக்கிவிட்டது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்போதாவது உணர்கிறாயா என்றான் ராகவன் மாப்பிள்ளை நான் தவறு செய்ததாக ஒப்புக்கொள்ள மாட்டேன் கடவுளுடைய சித்தம் அவ்விதம் இருந்தது இன்னமும் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கும் சீதாவுக்கும் தான் பொருத்தம் தாரணிக்கும் உங்களுக்கும் லட்சிய ஒற்றுமை ஏற்பட்டிராது உங்களுடைய இல்வாழ்க்கையும் வெற்றியடைந்திராது நானும் உன் அத்தங்காலும் வெகு ஆனந்தமான இல்வாழ்க்கை வெற்றிகரமாக நடத்தினோம் என்பது உன் எண்ணமாக்கும் ஆரம்பத்தில் அப்படியெல்லாம் இருந்தது மாப்பிள்ளை எனக்கு நன்றாய் ஞாபகம் இருக்கிறது இப்போதும் ஒன்று மோசம் போய்விடவில்லை சீதா தங்களிடம் வருவதற்கு காத்திருக்கிறாள் ஏற்கனவே ஏதாவது நேர்ந்திருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு உங்களையே தெய்வமாக பாவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாள் அத்தங்காலுக்கு ஒரு வரி கடிதம் எழுதி போடுங்கள் உடனே விரைந்து ஓடி வராவிட்டால் என்னை கேளுங்கள் சூர்யா நீ சொல்வது இந்த ஜென்மத்தில் நடக்கிற காரியமல்ல சீதாவை வரும்படி சொல்லி கடிதம் எழுதுவதைக் காட்டிலும் என்னுடைய கையையே வெட்டி கொண்டு விடுவேன் அவள் பட்டாபிராமனுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்து கொண்டு சுகமா இருக்கட்டும் பட்டாபிராமனையே மறுமணம் வேணுமானாலும் செய்து கொள்ளட்டும் விவாகரத்து கொடுக்க நான் தயார் என்றான் ராகவன் ஐயோ அப்படி சொல்லாதீர்கள் சொன்னீர்கள் என்று தெரிந்தாலே சீதா பிராணனை விட்டு விடுவாள் நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் போனதெல்லாம் போகட்டும் அதையெல்லாம் மறந்துவிட்டு மறுபடியும் சீதாவுடன் இல்வாழ்க்கை ஆரம்பித்து பாருங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வீர்கள் ராகவன் நீங்களும் சீதாவும் அந்யோன்யமாக இல்லறம் நடத்தினால் அதை காட்டிலும் எனக்கும் தாரிணிக்கும் சந்தோஷம் அளிக்கக்கூடிய காரியம் வேறு ஒன்றும் இல்லை ஏற்கனவே ராகவனின் உள்ளம் எரிந்து கொண்டிருந்ததல்லவா சூர்யா தாரணியின் பெயரை குறிப்பிட்டது தீயில் குங்கலியத்தை போட்டது போல் ஆயிற்று சூர்யா உனக்கும் தாரணிக்கும் சந்தோஷம் அளிப்பதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம் என்று உனக்கு என்னமா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அதற்காகத்தானா என்று சொல்லிக்கொண்டே ராகவன் எழுந்து சூர்யாவின் அருகில் வந்து நின்று கொண்டான் அடே முட்டாள் ஜாக்கிரதை எனக்கு வீணில் கோபம் முட்டாதே என்று இறைந்து கத்திவிட்டு சூர்யாவின் கன்னத்தில் பளீர் என்று ஓர் அறை அறைந்தான் சூர்யா கையை ஓங்கிவிட்டு உடனே கீழே போட்டான் ஏன் கையை ஓங்கிவிட்டு கீழே போட்டாய் மகாவீரனாயிற்றே நீ என்றான் ராகவன் மாப்பிள்ளை முன்னையாயிருந்தால் உங்களுடைய ஓர் அறைக்கு ஒன்பது அறை கொடுத்திருப்பேன் ஆனால் நானும் தாரணியும் சமீபத்தில் எங்கள் கொள்கையை மாற்றிக்கொண்டோம் பலாத்காரத்தினால் பயன் சிறிதும் இல்லை என்று கண்டு மகாத்மாவின் அஹிம்சா தர்மத்தை அனுசரிக்க தீர்மானித்திருக்கிறோம் அந்த தீர்மானத்துக்கு முதல் சோதனை தங்களால் ஏற்பட்டிருக்கிறது ஓஹோ அப்படியா மகாத்மாவின் கட்சியை சேர்ந்து விட்டாயா ஒரு கண்ணத்தில் அடித்தவர்களுக்கு இன்னொரு கண்ணத்தையும் காட்டு என்கிற இயேசுநாதரின் போதனைதானே மகாத்மாவின் போதனையும் அப்படியானால் இதையும் வாங்கிக்கொள் என்று இன்னொரு கண்ணத்தில் இன்னொரு அறை அறைந்தான் சுளீர் என்று கண்ணம் வலித்தது தலை முதல் கால் வரையில் அதிர்ந்தது சூர்யா பல்லை கடித்துக்கொண்டு உங்களுக்கு இப்போதாவது திருப்தி ஆயிற்று அல்லவா மனம் குளிர்ந்து விட்டதல்லவா போய் வருகிறேன் என்றான் எனக்கு இன்னும் திருப்தி இல்லை அப்பனே சுலபத்தில் என்னுடைய மனம் குளிர்ந்து விடாது என்று சொல்லி ராகவன் சூர்யாவின் கழுத்தை இறுக்கி பிடித்துக்கொண்டான் கொண்டான் இதோப்பா சூர்யா இனிமேல் தாரணியையாவது சீதாவையாவது நீ பார்த்து பேசுவதில்லை என்று சத்தியம் செய்து கொடு இல்லாவிட்டால் உன்னை இந்த நிமிஷமே கொன்று விடுவேன் என்றான் மாப்பிள்ளை நீங்கள் கேட்பது கொஞ்சம் கூட நியாயமில்லை சீதாவை நான் பார்ப்பதில்லை என்று ஏன் சத்தியம் செய்ய வேண்டும் என் மனதில் கல்மிஷம் ஒன்றும் கிடையாது தாரணி விஷயத்தில் எந்தவிதமான வாக்குறுதியும் நான் கொடுக்க முடியாது நீங்கள் வேணுமானாலும் என்னை சுட்டுக் கொண்டு விடுங்கள் சீதாத்தங்காலும் தாரணியும் உங்கள் தாயாரும் குழந்தை வசந்தியும் உங்கள் காரியத்தை பற்றி சந்தோஷப்படுவார்கள் வாசலில் காத்திருக்கும் சிஐடி காரணம் சந்தோஷப்படுவான் என்றான் சூர்யா அடே முட்டாள் என்னை இப்படியெல்லாம் பயமுறுத்தலாம் என்ற பார்க்கிறாய் என்று ராகவன் சொல்லிவிட்டு பூரண பலத்துடன் சூர்யாவை பிடித்து தள்ளினான் சூர்யா மச்சுப்படியில் உருண்டு கொண்டே போய் நடுவில் இருந்த திருப்பத்தில் சமாளித்துக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தான் இதற்குள் சூர்யா விழுந்த சத்தத்தை கேட்டுவிட்டு வசந்தியும் பாட்டியும் ஓடி வந்தார்கள் இதென்ன சூர்யா மாமா மச்சிலிருந்து விழுந்துவிட்டாயா என்ன ஐயோ என்றாள் வசந்தி ஆமாம் கால் தடுக்கி விழுந்து விட்டேன் என்றான் சூர்யா வசந்தி சூர்யா தடுக்கி விழுந்து விட்டான் நல்ல வேளையாக அதனால் மச்சுப்படிகளுக்கு சேதம் ஒன்றும் ஏற்படவில்லை படிகள் பிழைத்தன என்று ராகவன் கூறிவிட்டு தன்னுடைய நகைச்சுவையை எண்ணி தானே ஹே என்று சிரித்தான் பதினேழாம் அத்தியாயம் முடிவுற்றது நன்றி